கருதி வந்து நம்மை காக்குமே, வாழ்வில் அள்ளி வழங்குவோர் நெஞ்சம் என்றும் ஆனந்த பூந்தோப்பு. இது நான் வரையான் தீர்ப்பு. ஒரு காட்டுக்குள்ள ஒருத்தர் குதிரையை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. பாத்தீங்கன்னா வழியில ஒருத்தர் மயக்கம் போட்டு சுருண்டு படுத்து கிடக்கார், விழுந்து கிடக்காருன்னே வச்சுக்கோ. உடனே அவரை பார்த்த உடனே குதிரையில இருக்கிறவர் வேகமா அவருக்கு உதவணுமேன்னு சொல்லிட்டு பதறை அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்து அவரை மடியில தூக்கி வச்சு தண்ணி குடுக்க போறாரு. அப்போ ஓங்கி முகத்துல ஒரு குத்திட்டு என்ன பண்றாரு, அவரு அவனை தள்ளி விட்டு குதிரை மேலேயே உட்கார்ந்து சவாரி செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப தடுமாறி நிலை குலைந்து போய் விழுந்த அந்த நல்லதரு, தம்பி நடந்த சம்பவத்தை வெளியில எங்கேயும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த வழித்துறை கொள்ளைகாரான திருடன், ஏன் வெளியில சொன்னா நீ ஏமாந்து போனது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அவமானமா இருக்குமா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே கேக்குறாரு. அதுக்கு அந்த நல்ல மனிதர் சொல்றாரு, இல்ல இந்த சம்பவத்தை கேட்டாங்க, உண்மையிலேயே யாராவது மயக்கம் போட்டு விழுந்திருந்தா கூட இனிமேல் யாருமே உதவ மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. சங்கு சுட்டாலுமே வெண்மை தரும்னு சொல்லி நாம படிச்சிருக்கோம். நல்லோர் என்றும் நல்லவரே, நல்லோரை காண்பதும் நன்றி, நலமிக்க நல்லா சொல் கேட்பதும் நன்றி, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றி. நன்றி.